Hello all, welcome to IG Kitchen. In this video, we will see a healthy lunch combo recipes. Lunch is Pachai pattani sundal. Pachai pattani night is ure vichu eduthu vechaachu. Adu moolgura alavukku thanniyum konjama uppum seithittu cooker la high flame la 4 whistle ku cook panni eduthukitten. எப்பயுமே பச்சை பட்டாணி குக் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக் பண்ணிங்க அப்படின்னா தோல் தனியாக பிரிஞ்சு வராமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துடும். அன்னைக்கு கீரை குழம்பு தான் மெயினாக பண்ணியிருந்தேன். கீரை குழம்புக்காக ஒரு கப் துவரம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசிலுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சிருந்த சுண்டல் வந்து இந்த மாதிரி நீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இன்னைக்கான மெனு வந்து பாலக் கீரை குழம்பும் கூட சைட் டிஷ் வந்து பச்சை பட்டாணி சுண்டலும் தான். பாலக் கீரையும் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் தேவைப்படும். விசில் வர கேப்லேயே சின்ன வெங்காயம் முறிச்சிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கீரை குழம்பு. இதுக்கு கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. நம்ம வேக வச்சிருந்த பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும். கரண்டியாலே லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருந்த பாலக் கீரை, வேக வச்சிருந்த பருப்பு தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காயில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சீரகம் ரெண்டுத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு வந்துச்சுன்னா குழம்பு தயார். அதுக்குள்ளே சுண்டலுக்கு தாளிச்சுக்கலாம். 1 கரண்டி எண்ணெயில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதில் வேக வச்சிருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பர் எம்மியான சுண்டல் வந்து தயார். இது ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே எம்மியாக இருக்கும். குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, கடைசியாக தாளிச்சு மட்டும் கொட்டணும். 1 டீஸ்பூன் கடலை எண்ணெயில் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்தி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிப்பையும் கொட்டி கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா கீரை குழம்பும் தயார். இந்த 2 ரெசிபீஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.